கண்டிப்பா அவங்க அந்த மாதிரி யூஸ் பண்றாங்கன்னா கண்டிப்பா அந்த கிச்சனை நாங்க க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணிடுவோம். அதுல எந்த விதமான தயவு தேச்சியும் காட்ட மாட்டோம். உடலுக்கு எந்த பாதிப்பு வருது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதுல வந்து முதல் கட்டமா எங்களோட அலுவலர் அங்க வந்து உடனே சீல் பண்ணிடுவாங்க. அதுலதான் ஒன்னாந்திலிருந்து நடவடிக்கை பண்ணி மாநகர ஆணையர் சொல்லியிருக்காங்கம்மா. இது சம்பந்தமாக முதலமைச்சரை சந்தித்து சில இடர்பாடுகள் இருக்கிறது, அது கலந்தாய்வு செய்து முறைப்படுத்திய பிறகு முழுமையாக அரசு சொன்ன கட்டுப்பாட்டுக்குள் வியாபாரிகள் வர தயாராக இருக்கிறார். இப்பங்க ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் போயிட்டு தான் இருக்கிறோம். யாருட்டெல்லாம் இந்த எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் இல்லையோ அவங்க கிச்சன்லாம் க்ளோஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ட்ரைனிங்க்கு வர சொல்லி அவங்களுக்கு ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு எப்படி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்து அவங்களுக்கு கடை நடத்துறதுக்கு உண்டான எல்லா ஹெல்ப்பும் வந்து எங்கள் உணவு பாதுகாப்பு துறையில் கண்டிப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம், இன்னமும் பண்ணிகிட்டு இருக்கோம். அது இன்னும் அதை பற்றி இல்லைங்க, இது அதுக்கு தான் நான் வந்து முதலே நான் சொன்னேன். உங்களுக்கு வடநாட்டிலிருந்து கறிகள் வருது, அந்த கறிகள் பார்த்தோம்னா ஸ்டாண்டர்டாக வருதா என்ன கறி வருதுன்றது எங்களுக்கு இன்னும் தெரியல. அதை வந்து நாங்கள் வந்து கண்காணிச்சிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி நம்ம ஊர்லலாம் எந்த மாதிரி பண்ணுற மாதிரி எனக்கு தகவல் தெரியல. அப்படி யாராவது இருக்குது அப்படின்னு தகவல் எங்களுக்கு ஒரு யாராவது கொடுத்தீங்கன்னா அப்போ வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் கொடுங்க, அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே அதுக்கு உண்டானதுக்கு கம்ப்ளைண்ட் நம்பர் வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட் நம்பர் ஏற்கனவே இருக்கா? 9444 இது ஒரே நம்பர் தான், இது உங்களுக்கு வந்துடும். இப்போ இந்த நோ ஃபுட் வேஸ்டேஜுக்காக தனியாக ஒரு நம்பர் நாங்கள் பண்ணுறோம் சென்னை மாவட்டத்துக்கு மட்டும், ஏன்னா எல்லா மாவட்டத்துக்கும் பண்ணி விட்டு தலைவர் நல்ல விஷயம். அவங்களுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் ட்ரைனிங்னே ஒன்று நடந்துருக்கு, இன்றைக்கி கூட நாங்கள் நடத்திட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு மண்டலத்துலையும் நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சிறு வணிகர்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து ஒரு கடை எப்படி நடத்தணும், நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், நீ எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் மக்களுக்கு, சுகாதாரமான உணவு நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்றது எல்லாமே கொடுத்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணலன்னா கூட அவங்களுக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியே நாங்கள் கொடுத்துறோம், ஃப்ரீயாகவே நாங்கள் கொடுத்துறோம். அதெல்லாம் வாழ்க்கையிலையும் நாங்க வந்து தலையிட விரும்பல. நீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்கன்னா நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி மேல வாங்கன்னு சொல்றோம். நீங்க தவறு செஞ்சீங்கன்னா அந்த தவறை வந்து நாங்க தான் வந்து தடுத்து நிறுத்துவோம். அந்ததான் எங்களோட இது. இப்போ நிறைய கடைகள் வருதுன்னா மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க. அவங்க சாப்பிட்ற பொருள் வந்து அவங்க வந்து உணரணும், இந்த பொருள் வந்து நான் சாப்பிட்றது என் உடலுக்கு கேடுதல் வராது அப்படின்னு அவங்க நினைக்கணும். அதாவது உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன், ஒரு சாப்பாடு சாப்பிட்ட உடனே அந்த சாப்பாடு அடுத்த நாள் நீங்கள் எந்திரிக்கும் பொழுது முழுமையாக நீங்கள் பாத்ரூமோ டாய்லெட் போகிறப்போ உங்கள் உபோதை இல்லைன்னா அந்த உணவு உங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னு அர்த்தம். அந்த உணவை வந்து நீங்கள் நாடி செல்லலாம். அதுக்காக பிரியாணி டெய்லி சாப்பிடணுமா சார்னா தயவு செய்து வேண்டாம், அப்படியே சாப்பிடக்கூடாது. அதுக்கு ஒவ்வொரு உணவுக்கும் அது இது இருக்குதுங்க, அந்த மாதிரி சாப்பிடுங்க, தரமான உணவு தேடி சாப்பிடுங்க. அதாவது எங்ககிட்ட பதிவு பண்ணாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட உணவு வாங்கி சாப்பிட வேண்டாம். எங்ககிட்ட பதிவு பண்ணாத ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸோ வேறு எந்த விதமான ஐட்டமாக இருந்தாலும் வாங்கி சாப்பிட வேணான்றது தான் எங்களோட இது. தரமான பன்னாட்டு நிறுவனம் இல்லை, அதாவது உள்நாட்டு குளிர்பானத்திற்கு மத்திய அரசு கிட்டையும் மாநில அரசு கிட்டையும் வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். கடந்த 1.5 ஆண்டுகளாக டெல்லிக்கு போக முடியல, ஏற்கனவே மத்திய அமைச்சரும் இதற்கு நாங்கள் பரிசீலிப்பு சொல்லியிருக்காங்க. உள்நாட்டு குளிர்பானத்துக்கு தேவையான அந்த ரா மெட்டீரியல் பொருள்களை ஜிஎஸ்டிக்கு வரம்புக்கு எடுக்க சொல்லியிருக்கிறோம். எடுத்தால் மட்டும்தான் போட்டி போட்டு ஆரோக்கியமான குளிர்பானம், இப்போ நச்சுத்தன்மை உள்ள குளிர்பானம் என்பது அது எல்லாத்துக்கும் பதிவு செய்யப்பட்டது தான். விரைவாக அது போன்ற குளிர்பானங்கள் முழுமையாக அகற்றப்படும், தொடர்ந்து பேரமைப்பு அதன் நடவடிக்கைகள் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.